சிறுபான்மை மக்களுக்கான உடனடி தீர்வுகளை மஹிந்த ராஜபக்ஷ வழங்கினால் மட்டுமே தென்னிலங்கையில் உள்ள பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரமுயர்த்தப்படும் என மஹிந்த ராஜபக்ஷ மட்டக்களப்பில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் வாக்குறுதி வழங்கியதாகவும் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சே அவர்களுக்கு முன்பு கடைசியாக நான் பேசினேன், அதற்கு பின்பு கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் பேசினார், கடைசியாக மஹிந்த ராஜபக்சே அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், நாங்கள் ஜனநாயக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு எங்கள் அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு உடனடியாக கல்முனை வடக்கு பிரதேசத்தை நாங்கள் உயர்த்தி தருவோம், நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி அந்த கிழக்கு மக்கள் முன்னிலையிலே அந்த மட்டக்களப்பு மண்ணில் வைத்து அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். உண்மையிலே ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அவருடைய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவே தெரிவித்தார். இந்நிலையில் தமிழ் மக்கள் தொடர்பில் தீர்வுகளை மேற்கொள்ளும் பொழுது தெற்கில் இருக்கின்ற சிங்கள மக்கள் அதனை அங்கீகரிக்க வேண்டும் எனவும், அவ்வாறு அவர்கள் அங்கீகரிப்பதென்றால் மஹிந்த ராஜபக்ஷ மட்டுமே அந்த தீர்வை வழங்க முடியும் எனவும் வியாழேந்திரன் தெரிவித்தார். தென்னிலங்கையில இருக்கின்ற பெரும்பான்மையான சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதை சொன்னாலும் அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தான். பெரும்பான்மை மக்கள் மத்தியில் தென்னிலங்கை மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருப்பதனால் இந்த சிறுபான்மை மக்களுக்கான தீர்வோ உடனடி தீர்வோ வழங்கினால் அது ஏனைய சிங்கள தலைவர்கள் வழங்கினால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலவே சஜித்தோடையோ ரணில் விக்ரமசிங்க பேசுறதால எந்த பிரயோசனமும் இல்லை. பயங்கரமான ஒரு ஆட்சி ஒன்றை அவர் உருவாக்குவேன் என்று அவரே வாயால சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றார், சரத் பொன்சாக பாதுகாப்பு அமைச்சராக ஆக்குவாராம். இந்த சரத் பொன்சாக 2009 வரைக்கும் களத்தில் நின்று யுத்தத்தை நடத்தியவர். பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபாய அவர்கள் ஏசி உருமிலே கொழும்புல இருந்தார். அவ்வளவு மோசமான சரத் பொன்சாகவை பாதுகாப்பு அமைச்சராக ஆக்க போகிறேன் என்று சஜித் பிரேமதாசா சொல்றார். அந்த சஜித் பிரேமதாசாவை இவர்கள் ஆதரவளிக்க போகிறார்களா? இது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தானதாக முடிய போகிறது? அவர் பாதுகாப்பு அமைச்சராக வந்தால் தமிழர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? 1000 விகாரைகள் அல்ல, 10000 விகாரைகள் கட்டப்படும். சஜித் பிரேமதாசா 1000 விகாரைகளுக்கு திட்டம் போட சரத் பொன்சாகா 10000 விகாரைகளை ராணுவ முகாம்கள் எல்லாம் கட்டித் தள்ளுவார். ஆனபடினாலே தமிழ் பேசும் மக்கள் இந்த விடயத்திலே தெளிவாக இருக்க வேண்டும்.